రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిమచ్చిత పదాంబతి యజ్ఞరుక్మం వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భవతో సుదైకసింధో రామానుజస్య ఆద్యశనకులపతేర్వకులాభిరామంతంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్వమహతాక్వభట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖరయోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమతరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థం శ్రీషఠగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడన్నుం తెంకురుహూరిన్నుం అరుణియవన్పురణరిన్నుం అరుమరేహనుందాదిసైదానడియినయే ఎప్పొழுதும் செஞ்சியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் வேணு வினத்தார எல்லா திரைஞ்சேன் தனத்தாலுமேதும் குறையிலேன் இந்த சகோபன் பாதங்கள் யாவுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் தோலை மதுளரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் என்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளத்தை தத்தாயிரமானுகன் மிக்க விரநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித்துலும் உரிணையும் வாழ்வினையும் ஒதும் குறுகையருகோன் யாழ்நிசை வேதத்தியர் எப்பரியாஸ்த கலக்கியாதோ எதிராஜாப்தி சந்திரமா குசலம் திதாம் மேதோ குருகேஸ்வர தேசிகா ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சயதிராடப்தீந்து தத்ப்ரேரித శ్రీమశ్రీ కురుకేశకృష్ణషటజిద్వేదాంతవాశ్యం శుభం శ్రీరంగేశకృతజ్ఞయా శృతిశిరస్సూర్యుక్తకారక్రమాత్ వ్యాకురువన్ నిగమాంతర్పణం దత్తాంబతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికతేజరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. இந்தோபுருஷ தாற்பரிய ரத்னாவளி என்கிற அற்புதமான கிரந்தத்திலே திருவாய்மொழியினுடைய தாற்பரியங்கிற ரத்னங்களை எல்லாம் தொகுத்து சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க அந்த கிரந்தத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு திருவாய்மொழி பாசுரங்களுடைய அர்த்தங்களை நாம் அனுபவிக்கணும். திருவிடோபுருஷ தாற்பரிய ரத்னாவளி அப்படிங்கிற கிரந்தத்தை சுற்றி தாற்பரிய ரத்னாவளி என்று சொல்வார்கள். பிள்ளான அருளை செய்த திருவாராயிரப்படி அடிவற்றி வந்தது அது. ஆனா திருவாய்மையினுடைய தாற்பரியம் மொத்த கருத்தும் இல்லாட்டா கூட, விரிவான கருத்து இல்லாட்டா கூட, அவருடைய முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அவர் அருளி செய்தார் சுவாமி தேசிகன். அதன்படியாக நாம் பாசுரங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும். சுவாமி தேசிகன் எப்படி எடுத்திருக்கார் அப்படிங்கிறதும், பாசுரத்துடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும், அதனுடைய தாற்பயமாக இது எப்படி ஆகிறது என்பதும் பார்க்கும்போது ஆனந்தமாக நம்மால் அனுபவிக்க முடியும் என்றாலே அந்த அனுபவம் நமக்கு இப்போ பிராபமாக இருக்கு. இதுல முதல் பத்து முதல் திருவாய்மொழியாக உயர் வர உயர் நிலம் என்று ஆரம்பித்து நாம் அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம். இப்போ இன்றைய தினம் ாழ்வான் திருநக்ஷத்திரம் தை கர்த்தம் ஆன பிறகு நாம் தொடர்ந்து அனுபவிக்க இப்ப பிராப்தமா இருக்கு. தாற்பரிய ரத்னாவளியில இந்த திருவாரூரியை பத்தி சொல்லும் போது, இந்த உயர்வர உயர்ந்த இந்த திருவாரூரியை பத்தி சொல்லும் போது, நம்மாழ்வார் தன்னுடைய மனதை வைத்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே நீ சர்வவிதமான கைங்கரியம் பண்ணி கொண்டிரு என்று அப்படி செய்தார் அப்படின்னு என்னுடைய தாற்பரியத்தை சொல்றார். பச்சஞ்சோகி பரம் தத் கமல பதனதோ அன்னசாதாத்மஜித்தம் தன்னுடைய மனசை பார்த்து அருளி செய்தார். துயரது சொல்றி தொழுதெழு என் மன்னனே என் முதல் பாசுரத்தில் இருக்கிறது. அதை அடுத்தடுத்த பாசுரங்களையும் நாம் தேர்வு கொள்ளணும் என்பதாக பிள்ளான் திருவப்பட்டு
இரண்டாவது பாசுரம் ஒன்னாவது பாசுரங்களிலும் அதே தாற்பயத்தை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளிலே என் மனே நீ தொழுது, நீ சர்வவிதமான கைங்கரியங்களையும் இது கொண்டு இரு அப்படின்னு அந்த தாற்பயமாக சொல்ற. ஆனா எம்பெருமான உயர்ந்த குணங்களை சொல்லி, அவருடைய இருவகைகளை சொல்லி, அவருடைய திருவடியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று நம் மனதுக்கு கட்டளையிடுவதாக இருக்கு. இது தன் மனதுக்கு சொல்ற, நமக்கு சொல்ற மாதிரி நாம் புரிந்தோம். முதல் 20 பாசுரங்கள் வேதாந்த அர்த்தம் அப்படின்னு சொல்றபடினால, வேதாந்த சாஸ்திரத்திலே வியாசர் அருளிச்சதுல நாலு அத்தியாயத்துல என்ன விஷயமோ அந்த விஷயங்கள் மட்டும் இதுல நாம் பார்க்க முடியறது அப்படிங்கிறதே நாம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு எம்பெருமானுடைய குணங்களை இந்த பாட்டில் சொன்னாராம். ஆண் உயர்ந்தவனாக ஆனந்தமன் ஆனந்தாது கல்யாண குணங்களோடு கூடியவன், பயணம் அத்தியம் வரலினான் அப்படின்னு கேட்கும் ஞானத்தை கொடுத்து நிரவதிகமான பக்தியை உண்டாக்கின உங்கள் குணத்தை இருப்பான், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய துயரத சூழலி நம் துக்கங்களை போகக்கூடிய திருப்படிகளிலே கைங்கரியம் செய்து கொண்டிரு என்பதாக முதல் பாட்டிலே சொன்னார். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை முதல் பாட்டிலே சொன்னார். இரண்டாவது பாசுரத்திலே எம்பெருமானுடைய சொரூபம், ஆத்மஸ்வரூபம், அது தேயக்கத்தினை கல்யாணிக்க தானம் என்று சொல்வார்கள். தோஷம் எதுவும் கிடையாது, மங்களமாகவே இருக்கக்கூடியது. அந்த ஆத்மஸ்வரூபம் சேதனா சேதனைகளை காட்டிலும் அது வித்தியாசமானது அப்படின்னு அதை இரண்டு பாசுரத்திலே சொல்ற. மன்னனக மலமர என்கிற பாசுரத்திலே மூன்றாவது பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை சொல்றான். அவனுடைய செல்வம் என்ன கேட்டா இல்லனது உடையனது என்ன நிலை அடைவன், இது அவனுக்கு இருக்கு இது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன மொத்தமே அவனுடைய இதுதான் புலனு புலனுடன் ஒழுங்கன் பறந்த அந்நருடைய உருவாக்கின் எல்லாவற்றையும் தான் அடக்கி ஆளக்கூடிய சில ஜெகன் நியமனம் பண்ணக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமானை நாம் பெற்றோம், அவன் துயர்ந்தது சொல்றது உருதெழு என் மகனே என்கிறார். புள்ளான அருள் செய்கிறார். நாம் அவன் இவன் அப்படின்னு நான் என்றோ அவன் என்றோ இவன் என்றோ இவன் என்றோ ஜத்தை ரஷிக்கிறான் ஆச்சு.
வந்து பார்த்தா இவருடைய ஸ்திதியும் பகவத்கீதம் அப்படின்னு அடுத்த பாசுரத்துல எல்லா வஸ்துக்களுடைய பிரவர்த்தியும் பகவத்கீதம் அப்படிங்கறத சொல்றார். நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்றர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் அப்படின்னு நிற்கிறவர் இருக்கிறவர் கேட்கிறவர் நிற்காதவர் எதுவானாலும் சரி பிரவிருத்தி நிவிற்த்தி எல்லாமே பகவத்கீதம் தான் அப்படிங்கிற அப்படின்னால அப்ப சேத்தனா சேத்தனங்களான சமஸ்த வஸ்துக்களுடைய சர்வ நிவர்த்திகளும் பரமகுருடன் சங்கல்பாதனம் என்று சொல்கிறது அப்படின்னு அருள் செய்கிறார். எல்லா வஸ்துக்களுடையும் சுரூபஸ்திதி பிரவிருத்திகளை தனக்கு அதீனமாக வைத்தவன் அப்படின்னு ஒரே வரையில் சேர்த்து அதுக்கு அடுத்த பாசுரம் ஏழாவது பாசுரம் கீழே இருக்கக்கூடிய மூன்று பார்த்தினாலே எல்லா வஸ்துக்களுடைய சொரூபஸ்திதி பிரவருத்தி விம்பிரமானுக்கு அதீனம் அப்படின்னு சொன்னார். அது சொல்லும்போது சொரூபம் விம்பிரமானுக்கு அதீனம் முதலானது எல்லாம் சொல்லும்போது அப்படியான் இது உலகமே தான் விரும்பான் அப்படின்னார். அவனுக்கு அதீனம் காமிக்கிறதுக்கு அவரே தான் இது அப்படின்னார். அவன் உள்ளுக்குள்ள அந்தராத்மா இருக்கவே தான் அது இருக்கு, இல்லாட்டா அது இருக்க முடியாது, உலகம் இருக்க முடியாது, எந்த வஸ்துவும் இருக்க முடியாது. வீமவை இவை இவை அவை நலம் தீங்கவை ஆம் அவை ஆய் அவையார் என்று அவரே அப்படின்னு சகல வஸ்துக்களமாகவும் இம்பெருமானே இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் இப்படி ஒரு குறிப்பா சொல்லியிருக்கார். வேணவும் இப்படிதான் சொல்றது சர்வம் கல்விதம் பிரம்மா எல்லாம் பிரம்மந்தான் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டா தஜலான் எல்லாம் பிரம்மத்தாலேயே படைக்கப்பட்டு பிரம்மத்தாலேயே காக்கப்பட்டு பிரம்மத்தாலேயே அழிக்கப்பட்டு எல்லாம் பிரம்மத்தாலேயே நடக்கிறபடினால பிரம்மத்திலேயே லயம் அடையபடினால பிரம்மத்திலிருந்தே வந்து பிரம்மத்திலேயே லயம் அடையிறபடினால எல்லாம் பிரம்மந்தான் அப்படின்னு வேதம் விளக்குகிறது. அதுபோல ஆழ்வார் வந்து இப்போ ரெண்டு பாசம் முன்னாடி எல்லாமாவே பகவான் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ற அது எல்லாத்துடைய சுரூபமும் பகவத் அதீனமா இருக்கு, எல்லாத்துக்குள்ளுக்குள்ளேயும் அன்பையாமையா பகவான் இருக்கிறபடினால அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிறாம என்ன பண்ணிடுவா எல்லாமே பகவான் இருக்கான் அப்படின்னா அப்ப பகவான் ஒருத்தன்தான் இருக்கான் எல்லாம் அசத்தியம் அப்படின்னும் இல்ல எல்லாம் இருக்கு பகவான் அசத்தியம் அப்படின்னும் ஏதோ ஒரு விதத்தை எல்லாம் அவனான வியாக்கியானம் பண்ண ஆரம்பித்தால் அது கிடையாது. அது காமிக்கிறது இந்த பாசுரம் ஏழாவது பாசுரம் எல்லாமாவே பகவான் இருக்காங்கிறத நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளுக்குள்ளயும் அந்தரியாமையா பகவான் இருக்கிறபடினால எல்லாமாவே இருக்கான் அப்படின்னு சொல்றேன். பெரிவழி நீர் நிலம் இவை மிசை படல் பொருள் முழுவதுமாயவை தரும் உடன் இசை வீரனது எங்கும் பறந்தோம் சுடமிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே சுடமிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே. இந்த பதார்த்தங்களை நாம் சம்ஹாரம் பண்ணும் போது பிரளயக்காரனே எல்லாரும் தன் வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்ட எம்பெருமான் அவன் என்னவா இருக்கான்னா திட விசுங்கு எரி வலி நீர் நிலம். திட விசுங்குன்னா ஆகாசம், எரி அப்படின்னா அக்னி, வலி அப்படின்னா வாயு, நீர்னா ஜலம், நிலம் அப்படின்னா பூமி. ஆக பஞ்சபூதங்கள் சொல்றீங்க திட விசுங்கு எரி வலி நீர் நிலம். அது மாத்திரம் இல்ல இசை பழு முழுவதுமாய் இதுக்கு மேல இருக்கக்கூடிய பல வஸ்துக்கள் அதாவது இந்த பஞ்சபூதங்கள்னாலே வரக்கூடிய வஸ்துக்கள் பௌதிக வஸ்துக்கள் நம்ம பார்க்கிற வஸ்துக்கள்லாம் பௌதிக வஸ்துக்களா இருக்கு. பஞ்சபூதங்களை சேர்த்து வச்சு அதனாலே நிர்மாணம் செய்யப்பட்ட வஸ்துக்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பருப்பொருள் முழுவதுமாய் அவை அவையோடும் இது ஒன்று முதலையும் பகவான் இருக்கான். என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அதுல எல்லாத்தையும் பகவான் இருக்கான். எப்படி உடல் மிசை உயிரினும் பறந்துள்ள ஒரு உதாரணம் சொல்லுவேன் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள ஜீவாத்மா இருக்கிற மாதிரி இந்த வஸ்துக்குள்ள பரமாத்மா இருக்கான். நாம் அப்படின்னு சொல்றோம், நாம் அப்படின்னா அந்த உடலுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவும் சொல்றோம். எப்படி இந்த ஜீவாத்மாவுக்கு அதீனமாக இந்த சரீரமானது இருக்கோ ஜீவாத்மா தான் இந்த சரீரத்தை ஆண்டு கொண்டு இருக்கானோ ஜீவாத்மா இல்லாட்டா இந்த சரீரத்தில் ஒண்ணுமே கிடையாதோ அது சரீரம்னே அப்படி சொல்ல முடியாது. அது
அதுக்கு மதிப்பு கிடையாது. மதிப்பு மாத்திரம் இல்லை, அதுக்கு ஸ்திதியே கிடையாது. அந்த செடியை அழுக ஆரம்பிச்சிடும், அது நசிக்க ஆரம்பிச்சிடும். இருக்கிற வரைக்கும் தான் அந்த சரீரத்துக்கு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி சகல வஸ்துக்களுக்கும் உள்ளுக்குள்ள ஆத்மாவாக பகவான் இருக்கான், சரீரமாக எல்லா வஸ்துக்களும் இருக்கு. நம்ம சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கா மாதிரி எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் பகவான் இருக்கான். அப்ப எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு சரீரமா இருக்கு. உடல் மிசை உயிர் என்ன அப்படிங்கிறத உதாரணம் ஆக்கிறார். இப்படி இந்த தேகத்துக்குள்ள ஜீவாத்மா எப்படி இருக்கானோ அந்த மாதிரி அவைகளை இந்த சொற்கள் ஒன்று ஒன்றுலையும் பகவான் இருக்கான். இருக்கும்போது கலந்து எங்கும் கலந்துனா மறைஞ்சிருக்கான். அவன் இருக்கான சரீரம் கறந்த போல் நெய்யை போல் இவற்றையும் கொள்ளு கொள் அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்ற மாதிரி கறந்த பாலுக்குள்ள நெய் இருக்கிற மாதிரிங்கிற ஒரு உதாரணம். வேதம் சொல்லும் போது சரீரத்தை சொல்லுவதே சரீரம் பிருத்திவியான சரீரமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வேதா அவன் உண்மை இருக்காங்கிறது பிருத்திவிக்கு தெரியாதான். எச்ச பிருத்திவி சரீரம் எப்பிருத்திவி மந்தாரோ ஜமயதி அப்படிங்கிறது எல்லா வஸ்துகளுமே உள்ள இருக்கான். ஆனா அந்த வஸ்துகளுக்கு தெரியாது. ஜீவாத்மாவுக்கே கூட உண்மையில பகவான் இருந்து எவனை பார்க்கிறான், ஆனா ஜீவாத்மாவுக்கே அது தெரியாது. அது உள்ள இருக்கான், அவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியாது. ஏன்னா அப்படி மறைஞ்சிருக்கான். அப்ப உடல் விஷய உயிரின கடந்து எங்கும் பறந்துடன் எல்லா இடத்துலையும் இருக்கான். எங்கும் உள்ள எல்லா பக்கம் உள்ள இருக்கான்னு மாத்திரம் இல்ல, அந்த பகிர்ந்த தற்சர்வம் யாத்தினாரா எனச்சிட்டான் அப்படின்னு உள்ளுக்கே எல்லா இடத்துலயும் இருக்கான். சுழல் இவை எந்த சுரணே அதுவும் வேதங்கள்ல இருக்கான். அந்த அர்த்தம் எப்படி கிடைக்கிறதுன்னா வேதத்துல கிடைக்கிறது. வேதங்கள்ல பகவான் இருந்துதான் சுழல் சுருதி அப்படின்னா பிரகாசிக்கக்கூடிய வேதத்துல இருக்கான். சாதாரணமான பிரமாணம் சொல்லல, எல்லா பிரமாணங்களுக்காகவும் கிரேஷ்டமாக ஒரு பிரகாசத்தோடு இருக்கான் வேதம்ங்கிறது. அபௌருஷேயமானபடினால யாருமே சீரத்து இல்லாமல் நிரந்தரமாக எப்பவுமே இருக்கக்கூடியவர்கள் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எஞ்சமான் சுடர்மிகு சிறுதியில் உலகத்துக்குள்ள இருக்கான்னா வேதத்தில் இருக்காங்க என்ன அர்த்தம்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கான். எல்லா வசக்குள்ளையும் அந்தராத்மாவ அவன் இருக்கிறதாக வேதம் அவன் வச்சு நமக்கு புரிய வைக்கிறது. பல வேதவாக்கியங்க திருக்குறையை பிரான் தான் நினைக்கான அநேக வேதவாக்கியங்கள் எடுத்துக்காதீங்க. சரீரத்தை இந்த ஆத்மா நியந்திரியா வியாபித்து இருந்தாலும் அபாதிரப்பிரமான சித்தமான பிரிவியாரின் குணவஞ்சகங்களையும் ஆரந்தங்களான சமத்துவ வஸ்துக்களையும் நியந்திரியா வியாபித்து இருக்கும் எல்லா வஸ்துக்களையும் உள்ளுக்குள்ளதான் சரீரத்தோடு ஜீவாத்மா இருக்க மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு பல வேத வாக்கியங்கள் சாதிக்கிறார். சத்தியம் ஞானமானந்தம் பிரம்மா ஆனந்தோ பிரம்மா சர்வ இது அப்படின்னு ஏகப்பட்ட வேத வாக்கியங்கள்லாம் எடுத்து சொல்லி ஸ்மிருதி புராண பாடங்கள்லாம் எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட ஸ்ரீகளிலே அப்படிப்பட்ட வேதங்களிலே இருக்கான் அப்படிங்கிறார். இதனால் என்ன அறிவு கேட்டனா எம்பெருமான் உள்ளுக்குள்ள இந்த எல்லா வஸ்துக்களுக்கும் இருந்து அந்த வஸ்துக்குள் இருக்கான் அப்படின்னு சொன்னபடினால மற்ற எல்லா மதங்கள் தப்புண்டாயிருக்கு. எந்த படத்தையும் இப்படி சொல்லல, பெருமான் இருக்கான் உள்ளுக்குள்ள அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லல. என்னன்னா தோன்றது என்ன ரொம்ப இருக்கான் அவளுக்கு என்ன தோன்றதோ வெளியில தான் இருக்கான் உள்ள இல்லை அப்படின்னு ஒருத்தர், வெளியில இருக்கான்னு பொய்யப்பட்ட வஸ்து பொய்யின்னு ஒருத்தர், இப்படி ஒருத்தர் ஒன்று சொல்றான். உலகமாகவே பகவான் இருக்கான் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா ஒரே ஆர்வமான அத்தரியாவையாக பகவான் இருக்கான் அர்த்தம். அந்த அந்த அர்த்தத்தை சுத்தமா சொல்லக்கூடிய பாசனம் இந்த பாசனம் நாம் பார்த்த ஏழாவது பாசனம். அதனால இது ரொம்ப முக்கியமான பாசனம். அப்போ இதனுடைய காரணமாக நம் தாற்பத்திய ரத்னாவளியிலே சுவாமி சாதிக்கும் போது வைஸ்வரூப்யார் அப்படின்னு சாதிக்கிறார். வைஸ்வரூப்யம்னா விஸ்வரூபமாக, விஸ்வம்னா உலகம், ரூபம்னா அவருடைய சரீரம். உலகம் மொத்தம் தன் சரீரமாக வச்சிருந்து உலகமாகவே பகவான் இருக்கான்.
பகவான் விஸ்வரூபம் சாதிச்சார் அப்படின்னு ரொம்ப கிருஷ்ண அவதாரத்தை கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் கொடுத்தான். விஸ்வரூபம்னா என்ன கேட்டா உலகமே தன்னுடைய ரூபம் அப்படிங்கிறத காமிக்கிறான், தானே உலகமாக இருக்கக்கூடியதை காமிக்கிறான். இப்படி ஒரு உயர்ந்து ஓங்கிய உலகம் ஒரு நிலை மாதிரி ஒரு நிலையை காமித்தானா. அதே மாதிரி இந்த பாசுரத்துல ஆழ்வார் சொன்னது பகவானுடைய விஸ்வரூபம், விஸ்வரூபமாக பகவான் இருப்பான், எல்லாத்திலையும் அந்தியாம ஏற்படினால எல்லாமாக இருப்பான் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரம். சூரதரி மறுநிலை அப்படிங்கிற பாசுரத்துல சொல்லும்போது விஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன், உலகத்துல எல்லா வஸ்துகளுக்கும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன், ரட்சணம் பண்ணக்கூடியவன், சிருஷ்டி சம்பாதங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவன் சீமன் நாராயணனே தவிர பிரம்மாவோ பரமசிவனோ கிடையாது. அவர்கள்லாம் சேர்ந்தா இருக்கே அப்படின்னா அவர்களுக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருந்து பகவான் தான் செய்யறான். அதனால அவர்கள் செய்கிறதா சொன்னா கூட பகவான் செஞ்சதாதான் அர்த்தம். அவர்கள் சொல்லும் போதே அவளுக்குள்ள பகவான் தான் இருக்கா, அப்ப பகவான் தான் சொன்னதாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. வரன் முதலாயவை அமரர்க்கும் அது எங்கு அரண் அயன் என ஒரு அழித்து அமைத்துள்ளே அரண் அயன் என இவன்தான் அரண் பிரம்மா சிவன், அயன்னா பிரம்மா அரண சிவன், இவன்தான் சிவன் அயன் இவன்தான் பிரம்மா என்று உலகத்தை அழித்து அமைத்து உடனே உலகத்தை அறிகிறவன் சம்ஹாரம் செய்கிறோம் சிவன் அமைத்து என்ன உலகத்தை அமைக்கக்கூடியவன் பிரம்மா, இது எல்லாவாவும் பகவானாவே இருக்கான் அப்படின்னார். உலக அடித்து அரண் அயன் என உலகுக்கு அறித்து அமைத்து உள்ளேன் உள்ளுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். இப்ப என்ன கேட்டா பிரம்மாவுக்கும் சிவனுக்குமே உள்ள இருந்திருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் செய்யறான். வசுகளுக்கு உள்ள இருக்கான் மாதிரம் இல்ல, நீங்க சொல்றவங்களோ பிரம்மா சிருஷ்டி பண்றான்னு சொல்றவர்களோ அந்த பிரம்மாவுக்கு அந்தரியாமையாருந்து பரமாத்மா தான் சிருஷ்டி பண்றான். சிவன் சம்ஹாரம் பண்றான் அப்படின்னா அந்த சிவனுக்குள்ள அந்தரியாமையாருந்து பரமாத்மா தான் சம்ஹாரம் பண்றான் அப்படிங்கறத அழகா சொல்ற. சுரரன் வரநிலை விண்முதல் முழுவதும், சுரர்னா தேவர்கள், தேவர்கள் கூட அறிய முடியாத ஒரு சுபாவம் பகவானுக்கு, அவர்களும் பூர்த்தியாக அறிய முடியாதபடி அருமையான சுபாவத்துடையவன். விண்முதல் முழுவதும் வரன் முதலாய் அவை முழுதுண்ட பரபரன், ஆகாசத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையும் விண்ணுனா ஆகாசம், ஆகாசம்னு பிரகிருதி தான் சொல்றதுன்னு சொல்றாங்க வேதாந்த சாஸ்திரத்துல. அதனால் மூல பிரகிருதியிலிருந்து ஆரம்பித்து எல்லா வஸ்துகளையும் தான் சிருஷ்டிச்சவன். பின் முதல் முழுவதும் வரன், வரன் முதலால் முதல் காரணம், வரன் முதல் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த காரணம் அப்படின்னு அர்த்தம். வரன்னா சிரேஷ்டம்னு அர்த்தம், சிரேஷ்டம்னு காரணமாக இருக்கான். அதாவது பொருளுக்கெல்லாம் காரணமும் அதுக்கும் காரணமாக அதுக்கும் காரணமாக மூல காரணமாக பகவான் காரணம். அது மாத்திரம் இல்லை, அவை முழுதுண்ட பரபரன் சம்ஹாரம் பண்றவன், ஆனா காரணமாக இருக்கக்கூடியவன் சம்ஹாரமாக இருக்கக்கூடியவன் எல்லாம் பகவான் தான். தேவர்களாலே அறியப்பட முடியாமல் இருக்கக்கூடியவன் ஒரு உதாரணம் சொல்ற, புறமொழி மூன்று இருந்து அதற்கும் அறிவு இயன்று பரமசிவன் புறமொழி மூன்று எரித்தார், திரிபுரத்தை எரித்தார் அப்படிங்கிறது குணங்களில் பிரகிதம் வேதத்தோட கதையை இருக்கும். அசுரர்கள் மூணு பேர் திரிபுரம் அப்படின்னு மூணு பட்டணங்களை நிர்மாணம் பண்ணி அதுல இருந்து லோகத்தை பண்ணிட்டு இருக்கும் போது பரமசிவன் வந்து அந்த மூன்று குணங்களையும் ஜெயித்தார், அசுரர்களை உச்சார்ந்து சரித்திரம் இருக்கு. அதனால அவர் குராடி அப்படின்னு பெயரும். அவ புறம்போது மூன்றையும் எரித்தவள் எம்பெருமான், பரமசிவன் எரித்தானா அவர்களுக்குள்ள இருந்துட்டு எம்பெருமான் தான் எரிக்கிறான். உள்ள இருக்கிறபடியா பார்த்தா பெருமான் உள்ள இருக்கிறபடியாவது வராது, அது செய்ய முடியலாம், இல்லாட்டா செய்ய முடியாது. அதுவும் பதங்கள்லாம் சொல்றது புறமே மூன்று எடுத்து அமரருக்கும் அறிவு இயன்று தேவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கிற
எல்லாம் பிரம்மா கிட்ட கேட்பான், அவர் ஞானத்தை கொடுப்பார். ஆனா இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் முதல்ல வேதத்தை கொடுத்ததே பிரம்மா தானே, ஆனா இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மா. ஆனா சிவன் செய்த ஒரு காரியம் திரிபுர சம்ஹாரம், பிரம்மாத்தின் ஒரு காரியம் ஞானத்தையும் கூடுது. இதெல்லாம் சர்வேஸ்வரனால் நாராயணன் தான் செய்யறான் அப்படிங்கிற புறமேறு மூன்று இருக்கு அமருக்கும் அறிவியந்து அரண் அயன் என இல்லையே அவர் தான் செய்யறாருன்னா அவரா இருந்து இவர்தான் செய்யறாரு, வெளியில அவரா இருந்து உங்களுக்குள்ள இவர் எல்லாரும் செஞ்சிருக்கிறார். இதுல விஷ்ணுடைய பிரபாவத்தினாலதான் அவர் திரிபுர சம்ஹாரம் பண்ணார் அப்படிங்கிறது வேதத்தையே கூட இருக்கு. விஷ்ணம் தேஜனம் தே புருவன் அப்படின்னு விஷ்ணுவர் தேஜனமாக இருந்தார். அவர் பரமசிவன் அகர பிரயோகம் பண்ணும்போது அது நுழைந்த சக்தியாக பகவான் இருந்துதான் அதை எரிச்சார் அப்படின்னு வேதத்தில் இருக்கு. அதுக்காக முக்கியம் என்னன்னு கேட்டா அந்த பரமசிவனுக்கு உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து நடத்தி வைக்கிறார், பிரம்மாவுக்குள்ளுக்குள்ள அந்தரியாக இருந்து பிடிக்கிறார், பரமசிவனுக்கு அவருக்குள்ள அந்தரியாமையாக இருந்து சம்ஹாரம் பண்றார். ஆக எல்லாமே அவர் தான் பண்றார். எல்லா வருஷங்களும் இந்திரன் தான் சொன்னதுக்கு காரணம் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா பகவான் இருக்கான்னு சொன்ன போன வருஷத்துல. இப்போ வேற யாராவது அந்தரியாமின்னு சொல்லிட்டு போறோம், அப்படி ஏதாவது அந்தரியாமின்னு சொல்லி அவர் இதை பண்ண அதை பண்ணான்னு சொல்றாருந்தா அவளுக்குள்ளேயும் அந்தரியாமையா பகவான் தான் இருக்கான், அவன் தான் பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சதுர்முகருத்திர அந்தர்பூதன ஆகி அதையே வாக்கே நாட்டிக்கொண்டு அவர்களுக்கும் தெரியாதபடி எம்பெருமான் தானே செய்திருக்கிறான், ஆயால் எம்பெருமானே பிரம்மா ருத்ராதிகளுக்கும் ஈஸ்வரன் என்கிறார்னு பிள்ளை வேஷமாக துவாத்திர சத்த வாக்கியனாய் கொண்டு பிரம்மான் சொன்னாலே பகவான் தான், பரமசிவன் சொன்னாலே பகவான் தான், அந்த அளவு அவளுக்குள்ள இருக்கான். உங்களுக்குள்ள பகவான் இருக்கிறபடினால அந்த சத்தத்தை சொன்னா கூட அது பகவான் அர்த்தத்தை கொடுக்கும். இல்லையே பகவான் உள்ளுக்குள்ளவா இல்ல உள்ளுக்குள்ள பகவான் இருக்கிற அப்படின்னால அது வரைக்கும் சொல்லும். எப்படி ஆனாலும் சரீரத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையானது ஆத்மாவுக்கு வரும். கருப்பானவன் அப்படின்னா கருப்பானவன்கிறது ஆத்மாவுக்கு வர முடியும், கருப்புங்கிறது சரீரத்துலாம் இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னால சரீரம் வழியாக கருப்பானவன் அவனை சொல்ல முடியும். அதே மாதிரி அரண்னும் அயனும் பிரம்மானும் சிவன் என்னும் பரமாத்மாவே சொல்லலாம், சிவன் நாராயணே சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது ஏந்திருவான் உறுப்பினருந்து இந்த காரியத்தை செய்யறது அப்படின்னால பிரம்ம பிராதிகளுக்கும் அவனே ஈஸ்வரன் அப்படிங்கிற அர்த்தத்தை சாதிக்கிறார். இது சுவாமி தேசிகன் திரேட்ச பிரம்மாத்ம பாவாது திரேட்ச முக்கன்னன் பிரம்மா பிரம்மா அப்படின்னா அன்புக பிரம்மா அவருக்கு ஆத்மபாவா அவர்களுக்குள்ளே ஆத்மாவாகவே ரெண்டு பேருக்கும் உள்ளுக்குள்ள அந்தராத்மாவாக இருந்து அந்தந்த காரியத்தை செய்ய முடியினாரே அப்படின்னு இந்த பாசுரத்தை சொன்னார். அடுத்த பாசுரத்துல சூன்யவாதத்தை நிராகரணம் பண்ணார். அதாவது சமாதான் எல்லாமாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு மற்ற பேர் என்னென்ன சங்கிகள் சொல்லுவாரோ அதெல்லாம் அப்படி ஒண்ணுன்னா நிராகரணம் பண்ணிட்டு வர லோகமே பரமாத்மாவா இருக்குன்னு சொல்லும் போது அது ஒண்ணு சத்தமோ ஒண்ணு அசத்தியமோ அப்படின்னா கேட்டா அதெல்லாம் கிடையாது. அதனால பிரம்ம ருத்ராதிகளுக்கும் அந்தரியாமையா இவன் இருக்கான்னு சொல்லி முடிச்சுட்டேன். பௌத்த மதத்துல சூன்யவாதங்கள் தான் இருக்கு, வஸ்துக்களே ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, பகவானான் எல்லா வஸ்துக்களாகவும் பகவானே இருக்கான் அப்படிங்கிறத இந்த பதத்துல உலகே உலன் அவன் ரூபம் இவ்வுருவுகள் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகின் திருவடிகளே சரணம்.